டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா எம்டி சித்தா. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடிய அருமருந்துகள், அதாவது இரண்டு வகையான மருந்துகள். ஏற்கனவே பார்ட் ஒன் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு கஷாயம்னு சொன்னேன், முதல் மருந்து அந்த கஷாயம் எப்படி ரெடி பண்ணணும், அதில் என்னென்ன மூலிகைகள் சேர்ந்திருக்கு அப்படின்ற விரிவான விளக்கம் அதில் கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த வீடியோவில் இப்போது கிட்னிகேர் கஷாயம் 2 அப்படின்றது என்ன, இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமாக சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்குது. அதில் இந்த நம்ம தரக்கூடிய கிட்னி கேர் கஷாயம் நம்பர் 2ல என்னென்ன மூலிகைகள் இருக்கு அப்படின்னா, முக்கியமா நாயுருவி இதுல சேருது. நாயுருவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை ஒரு காயக்கருப்பு மூலிகை மட்டும் இல்லாம வசிய மூலிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாயுருவி இதுல சேருது. விஷ்ணு கரந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை, விஷ்ணு கரந்தி ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கி ஆக்ஷன், டயரிட்டிக் ஆக்ஷன் இருக்கக்கூடிய சிறந்த மூலிகை விஷ்ணு கரந்தி. அது மட்டும் இல்லாம காயக்கருப்பு மூலிகைகளை நிறைய சித்தர்கள் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. எத்தனை நாள் அளவு எந்த விஷ்ணு கரந்திய தேனோடு நெய்யோடு எப்படி சாப்பிடலாம் அப்படின்ற விளக்கங்களும் நிறைய குறிப்புகளும் சித்த மருத்துவத்துல இருக்கு. அடுத்ததா இதுல சேரக்கூடிய இன்னும் சிறந்த மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீர்முள்ளி விதைகள் இதுல நம்ம சேர்த்திருக்கோம். இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து, முக்கியமா பூனை மீசை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மூலிகை, இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியதுதான் இந்த கிட்னி கேர் கஷாயம் 2. இது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்பர் 1 கஷாயம் நான் சொல்றது உணவுக்கு முன் எடுக்கிறது, இது உணவுக்கு பின் 3 வேளை அல்லது 2 வேளை ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துட்டு வரலாம். இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இதற்கு இருக்கு. இது கூடயும் தகுந்த குரு மருந்துகள் சேர்த்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுது சிறுநீரகங்களோட ஆக்ஷன், அதாவது எந்த அளவுக்கு ஸ்டேஜ் 2ல இருக்கு, ஸ்டேஜ் 3ல இருக்கு, சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய குரோனிக் கிட்னி டிசீஸ், இதை கியூர் பண்றதுக்கு, இதை முழுவதுமாக வென்று வெளியில வரணும் அப்படின்னா, இந்த 2 கஷாயமே நான் சொன்னேன், கிட்னி 1 கஷாயம், கிட்னி 2 கஷாயம், இது இரண்டுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மருந்துகளாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதை ரொம்ப எளிய முறைகள்ல இந்த மூலிகைகளை சேகரித்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, கிடைக்காத பட்சத்தில் நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த மூலிகை மருந்துகளோடு குரு மருந்துகளும் சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரி, உணவு முறைகளில் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகப்படியான உப்பு இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கக்கூடாது. நான்வெஜ், அசைவ உணவுகள், அதாவது புரோட்டீன் டயட்டை நம்ம கண்டிப்பாக குறைக்கணும். இதோடு சேர்ந்து புளிப்பு சார்ந்த உணவுகளையும் குறைக்கணும். முக்கியமாக நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்கலாம். வெள்ளை பூசணி, சுரக்காய், இந்த மாதிரி நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் உணவுல நிறைய எடுத்துட்டு, பார்லி கஞ்சி 1 நாளைக்கு 1 வேளையோ 2 வேளையோ நம்ம எடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி உணவு முறைகளோடு இந்த அருமருந்துகள், இந்த கற்ப மருந்துகளும் சேர்த்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, சிறுநீரக நோய், குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படின்ற யூரியா கிரியேட்டின் அதிகமா இருக்கு அப்படின்றதுக்கு நிரந்தர தீர்வு சித்த மருத்துவத்தில் இருக்கு. நன்றி.